விழுப்புரம் மாவட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் நமது செய்தியாளரை கையோடு ஊருக்குள் அழைத்து சென்று வெள்ள பாதிப்புகளை காட்டி ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்றபோது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டிருந்தனர். ஐயூரகரம், ஐயன் கோயில்பட்டு உள்ளிட்ட கிராமங்களை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும், குடிநீர் உணவு இன்றி தவிப்பதாகவும், குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை என்றும் மக்கள் ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு தண்ணி கூட வரல, ரெண்டு இடுபாலும் தண்ணியில் நாங்கள் குழந்தை குட்டியோட வச்சிருக்கிறோம். பூச்சி போட்டுலாம் உள்ள வருது. ஊர் பஞ்சாயத்து தலைவரும் வந்து பார்க்கல, சேர்மேன் வந்து பார்த்துட்டு போறாங்க, சேர்மேன் மட்டும் வெட்டி கொடுத்துட்டு போறாங்க. ஊர் பஞ்சாயத்து ஒரு தலைவர் என்ன கூட பண்ண மாட்டாரு சார். கேட்டா என்ன வேணா பண்ணிக்க, நான் அப்படிதான் பண்ண வெட்டும் குத்துவேன், என்ன வேணா பண்ணிக்க, அராஜகம் மாட்டாரு ஊர் பஞ்சாயத்து தலைவர். நாங்க தண்ணி கிடையாது, எந்த தந்தாலும் சிவ சிவாங்க கிடக்குது, புள்ள குட்டியெல்லாம் வச்சு தாது கலங்கி கிடக்குறோம். கட்டல் மேல அந்த மாதிரி தொட்டி மேல மாடி மேல ஏறி நின்று இருக்கிறோம். இது வரைக்கும் தண்ணியும் குறையல, குறைஞ்ச பாடல, குடிக்க தண்ணி இல்ல, உணவு சாப்பாடு ஒரு பால் எந்த இதுவும் ஒரு கிடையாது இது வரைக்கும். அப்போது செய்தி சேகரிக்க சென்ற நமது புதிய தலைமுறை செய்தியாளர் சுரேஷ்குமாரை கையோடு ஐயூர் அகரம் கிராமத்திற்கு அழைத்து சென்ற அந்த பகுதி மக்கள் ஊரின் அவல நிலையை எடுத்துரைத்தனர். அங்கு சுமார் 500 வீடுகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதையும், பல வீடுகளில் கழுத்தளவுக்கு தண்ணீர் புகுந்துள்ளதையும் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் பதிவு செய்திருக்கிறார். புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் மழை மற்றும் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளம் காரணமாக பல ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த பம்பை ஆற்றினுடைய கரை பகுதியிலிருந்து தண்ணீர் கரை உடைத்து கொண்டு தற்போது ஊருக்குள் புகுந்திருக்கிறது. இந்த நிலை காரணமாக ஏராளமான வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் முதியவர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை ஊருக்குள் புகுதியை தடுப்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இதுவரை ஆற்று வெள்ளம் ஊருக்குள் புகுதியை தடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்.